ஹாய் எவர்படி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனை பார்க்காத விட்டுடாதீங்கப்பா அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு நம்ம கெல்வின் ஸ்டென்ட் மாஸ்டர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொருத்த முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. கெல்வின் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இந்த ஜெயிலர் படம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், எந்த சீனும் உங்களுக்கு போரே அடிக்காது, அவ்வளோ அற்புதமாக நெல்சன் அவர்கள் ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்திட்டு இருக்காரு, இந்த படத்தினுடைய கதைக்களமே வேற வேற லெவல் அப்படின்றாரு. சொல்லக்குள்ளே இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, சீட்டினுடைய நுனியில் உட்காந்துட்டு தான் பார்ப்பீங்க. ஒரு ஒரு மூமெண்ட்லேயும் அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு அற்புதமாக செதுக்கு செதுக்குன்னு செதுக்கியிருக்காரு நெல்சன் அவர்கள். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி சொல்லுங்கள். அப்பா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி யாருக்கு தெரியாமல் இருக்கும், அவர் வந்து சின்ன வயசுலேயே எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை போலே அவருடைய ஸ்டைல்லாம் சொல்லி நாங்கள் நடப்போம், அவர் ஸ்டைல்லே நடந்துட்டு வருவோம் ஸ்கூல் படிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் கூட எல்லாருக்கும் அந்த சாயில் இருக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அந்த ஸ்டைலும் சரி அந்த மேனரிசமும் சரி. இன்னைக்கு மாஸ் என்ற ஒரு இலக்கணம் வகுத்தவரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இவருடைய இந்த பேட்டி இப்போ சமூக தளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பை எதிர்விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படா August 10 வரும், இப்படி இல்லாமல் இருக்கும் கதை, இப்படி இல்லாமல் இருக்கும் எல்லாம் யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் வந்து தலைவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த ஃபோட்டோவையும் அவர் வந்து ட்விட்டர் பக்கத்தில் இணைச்சிருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ தான் இந்த படத்தில் தான் அவர் வந்து மாஸ்டர் ப்ரொமோஷன் இருக்கிறார். முன்னாடி வந்து தலைவருக்கு ஸ்டென்ட் சிவா அவருக்கு வந்து அசிஸ்டண்டாக தான் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் மாஸ்டராக இருக்கார், தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு, தலைவரும் அவருக்கு ப்ளஸ் பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் வெற்றிகரமாக பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இன்றைக்கி எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு பாப்புலாரிட்டி ஆகியிருக்கு, எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தலைவர் படம் ஜெயிலர் எப்படியெல்லாம் பார்க்க போகிறோம், எந்த மாரி கொண்டாட போகிறோம், கண்டிப்பாக இந்த பாடலுக்கு தியேட்டர் ரெஸ்பான்சிபிள் அதுவும் அப்படின்றது மட்டும் உண்மை. இந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு எதிர்பார்ப்பை எகிர விட்டுருக்காரு. இந்த படத்தை நம்மெல்லாம் சீட்டு நுனியில் உட்காந்துட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கதை என்ன பார்க்காத, நம்ம தலைவருடைய ஸ்டைலிஷு மேனரிசம் மாஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஸ்டன் சிவா சொல்லியிருந்தாரு, இதில் 6 ஃபைட் சீன்ஸ் இருக்குது, அற்புதமாக வந்திருக்கு அப்படின்னு. அதில் முக்கியமாக இன்டர்வல் பிளாக்கு செம்ம மாசாக இருக்கும், தெரிக்க விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காமெடி வெறித்தனமாக இருக்குன்னு யோகி பாபு சொல்லிட்டாரு. இந்த படத்தில் கதைக்களம் அப்படின்னாக்கா அது ஆல்ரெடி மாரிமுத்து சார் சொல்லிட்டாரு. ஐட்டம் சாங் கேட்குறவங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுறவங்களுக்கு அதுவும் இருக்குப்பா. இதுமாரி சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாம் கலந்த கலவை, எல்லா ரசிகர்களையும் கவர்ந்த ஒரு படம் தான் ஜெயிலராக இருக்கும். கண்டிப்பாக எழுதி வச்சிங்க நண்பர்களே, இந்த படம் பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக தான் இருக்கும் அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது இதில் வேறு மாற்றுக்கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.